ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்தியாவில் இப்போ ரொம்ப வைரலாக பேசிகிட்ருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ நிறைய இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதை பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இப்போ பேசிகிட்ருக்காங்க, நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்றது வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஃபினான்ஷியல் மினிஸ்டர் கூட. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்தியாவில் அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்க 5 ஸ்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சம் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அதில் ஃபஸ்ட்டு டாப் 5ல 5வது இடத்துலேருந்து பார்க்கலாம். 5th இடத்துல பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் இருக்குது, அது வந்து 14.3% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்ன ரீசன், ஏன் இந்த மாதிரி இந்த நிலைக்கு வந்தது அப்படின்றது வந்து இந்த பார்ப்போம். ஸோ ஜார்க்கண்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப மினரல் ரிசோர்ஸஸ் வந்து நேச்சுரலாகவே வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து அதிகம். ஐ மீன் மினரல் ரிசோர்ஸஸ்னால் என்ன, கோல். கோல் பார்த்திங்கன்னா 27.3% இந்தியா ரிசர்வ்ஸில், ஐயன் ஓர் பார்த்திங்கன்னா 26% ஆஃப் இந்தியா ரிசர்வ்ஸ், காப்பர் பார்த்திங்கன்னா 18.5%. அது என்னடா இவ்வளோ ரிசோர்ஸஸ் வச்சுட்டு இவங்க என்ன இவ்வளோ இந்த பர்சன்டேஜ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வச்சுருக்காங்க அப்படின்றதானே கேட்குறீங்க. அது என்ன தான் நேச்சுரல் ரிசோர்ஸ் இருந்தாலும் அதை எந்தளவுக்கு வந்து அழகாக பயன்படுத்திட்டு அவங்க எக்கனாமி ஸ்டேட் எக்கனாமி டெவலப் பண்ணுறது வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இவங்க என்ன இஷ்யூனா, இப்போது அவங்க ஸ்டேட்டில் 80% ஆஃப் த ரூரல் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா விவசாயத்தை நம்பி தான் செயல்பட்டுருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, படிச்சுட்டு வேலை இல்லாதது தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறதுலாம் இதில் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு க்ரைட்டீரியாவில் வரும். ஸோ இது வந்து அவங்க பார்த்திங்கன்னா அதில் மேஜர் பார்த்திங்கன்னா ரைஸ் தான் அவங்களோட மேஜர் ப்ராடக்ட். ஸோ இதை வந்து ஒரு பக்கம் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்குது, அதை வந்து நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணலாம். இன்னொரு பக்கம் வந்து அவங்க வந்து அவங்க பீப்புள் வந்து 80% ஆஃப் த ரூரல் பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம், ஸோ ஒன்று பக்கம் வாழ்வாதாரத்தை முடிவு பண்ணி சில மக்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹப்பு மினரல் ஹப்பு வைக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட பொட்டான்ஷியல் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் யோசிச்சுக்கலாம். வாழ்வாதாரத்தை பற்றி பார்த்தோன்னா இவங்க பண்ணது ஒரு நல்ல விஷயம். எக்கனாமி டெவலப் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து கம்மியாக இருக்குன்றது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப 19.2% 4th ப்ளேஸில் இருக்குது. இது வந்து இந்த ரீஜன் வந்து ஃபுல்லாக ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஃபுல்லாக மலை பிரதேசம்தான். அங்கே வந்து நீங்கள் நார்மல் அந்த லேண்டே பார்க்க முடியாது, ஃபுல்லாக வந்து பனி மலை ரோடு எல்லாமே வந்து ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஒரு வந்து ஸ்மூத்தான ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அமைக்கிறதுக்கு வந்து உகந்த இடம் அது கிடையாது. இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துல அவங்க எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறாங்க அப்படின்றது தான் அவங்களோட திறமை இருக்குது. ஸோ அதில் மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக ஃபுல்லாக நான் சொன்னாமல் ஹில்லி ரீஜன், வெதர் கண்டிஷன் ரொம்ப லோ. இது வந்து ஒன் ஆஃப் த நேச்சுரலாகவே இங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ அது இல்லாமல் இந்தியாவோட ஆப்பிள் நகரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் தான் சொல்லுவாங்க. ஸ்டேட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆப்பிள் ஸ்டேட் ஆஃப் த இந்தியா. ஸோ இது இல்லாமல் அவங்க வந்து இந்த மாதிரி ஹப்பை வச்சுட்டு ஆப்பிள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக அங்கே ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வச்சுட்டு கவர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக போல, எஜுகேஷன் ரீதியாக வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரக்சர் சரியாக இல்லை அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ லெட் வி சி. ஸோ அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இப்போது ரீசெண்டாக ரொம்ப வைரலாக போயிட்டுருந்த டாபிக் வந்து. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து மிகப்பெரிய இப்போது ஆர்டிக்கல் 370 வந்து கேன்சல் பண்ணாங்க. ஆர்டிக்கல் 370னால் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட் வந்து, அதாவது ஐ மீன் ஒரு சிறப்பு அந்தஸ்து வந்து காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து அது இருந்ததுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்க மக்களுக்கு தான் அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸும் சரி, அங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணணுன்றதுனாலும் சரி, அவங்களுக்கு மட்டும்தான் அது அதிகாரம் இருக்குது. அதர் ஸ்டேட் மக்கள் வந்து நம்ம போய் அங்கே போய் பிஸ்னஸ் பண்ண முடியாது, லேண்டும் வாங்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சட்டம், ஒரு ஸ்பெஷல் சட்டம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணதுனால என்னென்னா,
இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் மொபைல் மிக்ரேட் ஆவாங்க பீப்புள், இங்கேருந்து அங்கே போயிட்டு வாங்குவாங்க, அங்கேருந்து இங்கே போய் விற்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து லேண்டு மொபைலைசேஷன் வந்து அதிகமாகும். ஆச்சுன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாகும், வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக ஆரம்பிக்கிறதுக்காக அதை வந்து மேஜராக சொல்லி அந்த ஆர்டிகல் 370 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதிரடியாக கேன்சல் பண்ணாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போ கூட இதை ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ண பிறகு ஜியோ ரிலையன்ஸ் கூட அங்கே போயிட்டு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ லெட் வி சி நெக்ஸ்ட்டு. த்ரிபுரா பார்த்திங்கன்னா 27.9% இரண்டாவது இடத்துல இருக்குது. ஸோ இதில் என்ன மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னால், இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. திரிபுரா பார்த்திங்கன்னா அதிகமாக அதாவது படித்த பெண்கள் வந்து அந்த ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 89.5% ஃபீமேல் வந்து அந்த ஸ்டேட்டில் தான் படித்தவங்க இருக்காங்க. அதே ஃபீமேல் படித்தவங்க ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அது என்ன பார்த்திங்கன்னா, அதாவது உமன்ஸ் வந்து 15 19 ஏஜ்குள்ளேயே ப்ரெக்னென்ட் ஆன அதிகமான பர்சன்டேஜ் வந்து அந்த ஸ்டேட்டில் தான் இருக்குது. இது வந்து நேஷ்னல் ஆவரேஜோட அதிகமான பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு மேஜர் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி அந்த அவ்வளோ சின்ன வயசுலேயும் அவங்க அந்த ஹோம் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் அந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க அந்த ஹவுஸ் ஹோல்டு வேலைங்க, வீட்டு வேலைங்க, பசங்களை பார்க்குறது, ஸோ அந்த ஹோம் மேக்கராக ஆகிடுவாங்க. சொசைட்டிக்கு வர மாட்டாங்க, வெளில வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து மேஜர் ரீசன் அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. ஆஸ் வெல் அஸ் அங்கே இருக்க நேச்சுரல் அந்த இண்டஸ்ட்ரியல் பேக்வர்ட்னஸ், யூஸ்வலாக அந்த ஸ்டேட்டு ஜியாகிரபிக்கல் அந்த ரயில்வேஸ் வந்து ரொம்ப புவராக இருக்கும், லோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து இன்னும் அவங்க எக்கனாமி புவராக போகிறதுக்கு ஒரு வழி வகுத்துருச்சு. ஸோ அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அடுத்தது வந்து ஹரியானா 28.7% டாப்பில் இருக்காங்க. ஸோ இவங்க டாப்பில் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து ஆட்டோமொபைல் செக்டரோட ஹப்பு. என்ன ஆட்டோமொபைல்ஸ் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்தில் அதிகமாக பங்கு வகிக்கிறது ஆட்டோமொபைல் செக்டர் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஹப்பை இவங்க இந்த ஸ்டேட்டில் வச்சுட்டு ஏன் வந்து இவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆனால் வந்து இதெல்லாம் என்ன தான் அவங்க குரங்கு கையில் பூ மாலை கிடைச்ச மாதிரி தான் கிட்டத்தட்ட, என்ன தான் இருந்தாலும் அதை வந்து எப்படி அழகாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதான் ஸ்டேட் இஸ் ஒன் ஆஃப் த இந்தியா லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் ஹப்பு. கிட்டத்தட்ட 50% ஆஃப் த இந்தியா டிராக்டர்ஸ் வந்து அங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 60% ஆஃப் த மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சரும் அந்த ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ அஸ் வெல் அஸ் ஐடி எல்லாமே அங்கே நல்லா இருக்குது. ஆனால் அந்த இருக்க கவர்மெண்ட் வந்து எந்த ஸ்டெப்ஸும் அங்கே எடுக்கலை, அதுதான் வந்து மேஜர் ரீசன். அது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, அந்த கவர்மெண்ட் வந்து இப்போது ஒரு சின்ன பியூன் சீட் வந்து 92 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000 அப்ளிகன்ஸ் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு, அதில் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா பிஜி கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் தான், எம்பிஏ, பிஎட், ஜேபிடி, எம்ஏ எல்லாமே இதை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இதை வந்து எதை குறிக்குதுன்னா, இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன ஒர்க்குக்கே நிறையா இப்போது கிளர்க்குனாலே அதிகமாக வேகன்சி இருக்கும். அதே பியூன் வேலைனா வெறும் 92 தான் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்க அலட்சியமாக இருப்பாங்க, லெத்தாஜிக்காக ஒர்க் பண்ணுவாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு அன்ஃபேவராக இருப்பாங்க அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ அதுதான் அவங்க பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் மேஜர் ரீசன் நான் நினைக்கிறேன் அவங்க ஃபஸ்ட்டு வர்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டாப் 5 கம்மியாக அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிற ரேட்டு வந்து எந்தெந்த ஸ்டேட்டுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தமிழ் நிஃப்டி அனலைசிஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸ் வந்து நான் நிறைய போடுறேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.